வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளு. கிளாக்லேடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்யப்படுவது ஏன், எதற்காக அப்படி சொல்கிறார்கள்? குலதெய்வ வழிபாட்டை செய்ய தவறும் போது எண்ணிய காரியங்கள் ஈடேறுவதில் சிக்கல், பொருளாதார நிலையில் மந்தமான போக்கு, செய்தொழில் முடக்கம், தொழிலில் சேர்ந்தவரால் விரயம், பிள்ளைகள் வழியில் தொல்லை என பல்வேறு இடர்பாடுகள் தோன்றும். ஒருவது குலதெய்வம் ஆலமரம் தலைத்து வேரூன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு முக்கியமாக வேண்டும். குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது. குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் பலன் தராது. குலதெய்வத்தின் ஆசி இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமை, நிரந்தர வேலை இல்லாமல் இருப்பது, குடும்பத்தில் பிரச்சனை, உடல் உபாதைகள் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எனவே வருடத்துக்கு ஒரு முறையாவது பங்குனி உத்திர நாளில் குலதெய்வ கோயிலில் வணங்கினால் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும். கிராமத்தில் கிராம கோயில் திருவிழா மற்றும் முக்கிய பண்டிகை திருவிழா நாட்களிலும் குலதெய்வ சிறப்பு பூஜைகளை ஒன்றாக இணைத்து செய்வதுண்டு. குடும்பத்தில் நடைபெறும் பிறந்த நாள் விழா, காதணி விழா, பூப்புனித நீராட்டு விழா, திருமண விழா போன்ற விசேஷ நாட்களில் குலதெய்வத்திற்கு முதல் அழைப்பிதழ் வைக்கும் பழக்கம் தற்பொழுதும் இருக்கிறது. திருமண நிச்சயம் குலதெய்வத்தின் முன்பு நடக்கும் வழக்கம் சில இடங்களில் இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறையாவது உறவினர்களோடு பங்காளிகளும் ஒன்றாக இணைந்து சிறப்பாக வழிபாடு செய்கின்றனர். சரி, நாங்கள் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், நாடு விட்டு நாடு போயிருக்கோம். குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி பர்த்டேக்கு, வீட்டில் நடக்கிற ஒரு ஒரு விசேஷத்துக்கும் எங்களால் போக முடியாது, அவ்வளோ தூரம் தாண்டி இருக்கோம், நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்தை மனசார நினச்சி பச்சரிசியை வந்து ஊற வச்சு இடித்து அது மாவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாவில் கொஞ்சமாக சர்க்கரை கலந்து வச்சுட்டு ஒரு விளக்கு, நல் விளக்கு வீட்டில் ஏற்றி, அகல் விளக்கு கூட ஏற்றி குலதெய்வத்தோட படம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. சப்போஸ் அந்த படம் கூட இல்லைன்னா மனதார அந்த குலதெய்வத்தை வேண்டி வணங்கி அந்த இடத்துல அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த மாதிரி பிறந்த நாள் அப்படின்னா அப்போது இல்லை வந்து காதணி விழா இந்த மாதிரி எதுனாலும் சரி, அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்க போக முடியாத நேரத்தில் மனதார உங்கள் குலதெய்வத்தை நினச்சி, அம்மா நீ தான் எங்களுக்கு இந்த விழாவை சிறப்பாக நல்லபடியாக முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும், எங்களால் வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கிட்டிங்கன்னா, அதற்கப்புறமேட்டு நீங்கள் எந்த கடவுளுக்கு எந்த பூஜை செஞ்சீங்கனாலும் அந்த குலதெய்வம் அதுக்கு வழி விட்டு நிற்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லுவாங்க. ஏன்னா குலதெய்வத்தோடைய தடை இருந்துச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு சக்ஸஸும் நடத்த முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, வீட்டில் நம்ம நிம்மதியாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து நம்ம மனைவி குழந்தைகள்லாம் நமக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி சக்ஸஸ் ஆக முடியும் அவங்களோட சப்போர்ட்டோட. அதை மீறி எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை, இவங்களால் ரொம்ப தொல்லை, அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. எவ்வளோ நான் கைகூடி வந்தாலும் நம்மளுடைய மனக்குழப்பத்தினால எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ வீணான பிரச்சனைகளில் போய் நம்ம மாட்டிப்போம். அந்த மாதிரி செயல்பாடுகள் நிறைய நடந்திருக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது மாதிரி தான் குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம குடும்பம் தலைக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வழியாக அவங்கள வழிபட்டுட்டு வந்தது. எந்த இடத்துலையும் தடைபடக்கூடாது. அப்படி நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுடைய பிறந்த நாட்டுக்கு அந்த மாதிரி வரீங்க அப்படின்னாலும் அப்போ கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கான சிறப்பான ஒரு வழிபாடை நடத்திட்டு போங்க. நீங்கள் கடல் கலந்து எந்த தேசத்தில் இருந்தாலும் அவங்களுடைய அருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். எண்ணத்தால் அவங்கள எப்பவுமே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆனால் எல்லாவித நற்பலன்களையும் கூட்டி கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்க, எங்களுக்கு வந்து குலதெய்வம் என்னன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு வழிபாடு முறையே இல்லை. நீங்கள் சொல்கிறத கேட்டால் என் குலதெய்வத்தை இதுக்கு மேலே தேடி கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதும் எனக்கு புரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தலைமுறையிலேருந்து நீங்கள் ஒரு குலதெய்வத்தை எடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கடவுள், நம்ம தமிழ் குடிகளுக்காகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் தமிழ் கடவுளாகவே மொத்த தமிழ் சமுதாயத்துக்கும்
அவர் தான் தமிழ் கடவுளாக இருக்கார். ஸோ அதில் இருந்து தான் ஒரு ஒரு பிரிவு நம்ம தமிழ் மக்களுக்கு எல்லாருமே குலதெய்வம்ங்கிறது பிரிஞ்சு போயிருக்கு. அப்போ எல்லா தமிழ் மக்களுக்கும் சேர்ந்த ஒரு தமிழ் கடவுளாக முருகப்பெருமான் இருக்கார். இதில் கூட பாருங்கள், பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு அப்படிங்கிற வழிபாட்டு முறையை சொல்கிறாங்க. அன்னைக்கு கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபடணும்னு, ஏன்னா பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு முருகனுக்கு அவ்வளவு விசேஷமான ஒரு நாளாக சொல்லப்படுது. அதனால் உங்களுக்கு குலதெய்வமே என்ன அப்படின்னு தெரியாதவங்க முருகனை உங்களுடைய குலதெய்வமாக நினச்சி நீங்கள் இவங்க இப்போத்துலேருந்து உங்களுக்கு பின்னாடி வர தலைமுறைகளுக்கு அதை நீங்கள் வழிகாட்டி கொடுங்க. அப்போது ஒரு வேளை உங்களுடைய உண்மையான குலதெய்வம் என்னங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தெரிவிப்பார் நம்ம தமிழ் கடவுளான முருகன். நிறைய செலவு பண்ணி ஆடம்பரமாக செய்கிறது மட்டும் பூஜை இல்லைங்க, மனதால் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வந்து செய்து படித்து வச்சு, ஒரு சாதாரணமான ஒரு பழம் வெத்தலைப்பாக்கு பூ வச்சு நீங்கள் மனதார உருகி வேண்டிக்கிட்டாலே அந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் ஏற்றுக்கும். ஏன்னா உங்கள் குலத்திலேருந்து தோன்றன அவங்க தான் குலதெய்வமாக வந்து வச்சிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வந்து மனதார மனதில் எண்ணத்தால் அவங்கள வழிபட்டிங்கனாலே போதும், வருந்தினீங்கனாலே போதும், வர முடியல அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளை குலதெய்வம் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு அத்தனை வளங்களையும் நல்கும் அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலமா உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தெரியாத சின்ன சின்ன ஒரு சில ஆன்மீக தகவல்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு. இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இது மாதிரி நிறைய ஆன்மீக தகவலோட உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்னையும் அடுத்த நாளைக்கு எடுத்துகிட்டு போகும். சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்கும் மிக்க நன்றி.